தமிழ் வெப் துணியா நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இந்த நவம்பர் மாதத்திற்கான ராசி பலாபலன்கள், இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை முதல்ல பார்த்துடலாம். ரிஷப ராசியில ராகு, கன்னியா ராசியில் புதன் சுக்கிரன், துலா ராசியில் சூரியன், விருச்சிக ராசியில் கேது, தனுசு ராசியில் குரு சனி, மீன ராசியில் செவ்வாய் பக்ரம் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 4ஆம் தேதி அன்று புத பகவான் துலா ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 15ஆம் தேதி செவ்வாய் பகவானுடைய வக்ர நிவர்த்தி, அன்றுதான் குரு பெயர்ச்சியும் கூட. குரு பகவான் தனுசு ராசிந்து மகர ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 16ஆம் தேதி அன்று சூரிய பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும், 17ஆம் தேதி அன்று துலா ராசிக்கு சுக்கர பகவானுடைய மாற்றமும் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 25ஆம் தேதி புத பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாற்றம் அடைகிறார். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் முற்பாதியில 3ஆம் இடத்திலும் பிற்பாதியில 4ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பலவிதமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதம். 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் போறார், அதனால சில சிக்கல்கள் ஏற்படும் சொல்லி சில பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. எப்போதுமே குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தான பலத்தை விட திர்பலம் மிக மிக அதிகம். இன்னொன்று, வெறுமனே நம்ம குருவை வச்சு மட்டுமே நம்ம வந்து பலன் சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ மற்ற கிரகங்களுடைய இருப்புகளையும் நாம பார்க்கணும். மற்ற கிரகங்களுடைய இருப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியமும், உங்கள் மூலமாக சகோதர சகோதரிகளுக்கு நடக்க வேண்டிய காரியமும் நல்லபடியாக நடந்து முடியும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே தொழில் ஸ்தானத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. மிக பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போறது. தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள், தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய புதிய முதலீடுகள், அதில் எல்லாம் நல்ல வெற்றிகளை நீங்கள் குவிக்க முடியும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். எக்கச்சக்கமான உடல்நல கோளாறுகள் இருந்தது. சில பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு இருந்தது, அதையெல்லாம் நிச்சயமான முறையில சரியாயிடும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து வருவது, சிவன் ஆலயத்திற்கு சென்று வருவது, இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். பிரதோஷ பூஜையில கலந்துக்கிறது, பிரதோஷ பூஜைக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.